ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ப முடியாத விலையில். பிக் பாஸ் தமிழ் சீசன் போருக்கான இன்னைக்கு நாள் ப்ரோமோஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ப்ரோமோல போன வாரம் காலரா இருந்தவங்களா இந்த வாரம் கால் சென்டர்லயும், கால் சென்டர்ல இருந்தவங்க இப்ப காலராவும் மாறியிருக்காங்க. அதுல ஆரி கால் சென்டர்ல இருக்கும் போது பாலா போன் பண்றாரு. அவர் பேசின ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னவோ குலுகுலுந்தா இருந்துச்சு, ஆனா டக்குன்னு நோஸ் கட்டும் பண்ணி விட்டுட்டாரு. ஆரி பிரதர், நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொன்னதுமே சிரிப்போட ஆரி பேச ஆரம்பிக்கும் போது, ஆனா பிக் பாஸ் ஹவுஸுக்கு வெளியில தான், உள்ள இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நோஸ் கட் பண்ணிட்டு அடுத்த க்வெஸ்டினை கேட்கறதுக்கு ஆரம்பிக்கிறார். என்னன்னா, நீங்க அவர் சொல்றத கொஞ்சமாவது கேட்டுக்கணும் அப்படின்னு நிஷாவும் அர்ச்சனாவும் சொல்ல, இல்ல இல்ல கான்செப்ட் அதுதான் அப்படின்னு பாலா ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. பட் அந்த நேரத்துல ஆரி ஜித்தன் ரமேஷ் கிட்டயும் சனம் கிட்டயும் என்ன சொல்றாருன்னா, பதிலாம் சொல்லக்கூடாது, தன்னோட கருத்தை மட்டும் சொல்லணும், அதுதான் அவனுடைய கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி ஆரி சொல்றாரு. அண்ட் நிஷாவும் அர்ச்சனாவும் பாலா கிட்ட பேசுறாங்க, உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய கான்செப்டே, எதுக்காக கத்திக்கிட்டாங்க அப்படிங்கறதா நான் விளக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி, இனிமே யார்கிட்டயுமே நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறத கூட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நான் சொல்றத நீங்க தப்புன்னு சொல்லலாம், நீங்க பேசுறத நான் தப்புன்னு சொல்லலாம், இது ஒவ்வொருத்தவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லிட்டு ஆரி ஒரு பக்கம் போறாரு. அண்ட் தேர்ட் ப்ரோமோல என்ன விஷயம் காமிக்கிறாங்கன்னா, அர்ச்சனா கால் சென்டர்ல இருக்க ஆஜித் காலரா பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் கேக்குறது ஒரே ஒரு க்வெஸ்சன் தான், நீங்க பிபி ஹவுஸ் குள்ள வந்ததுல இருந்து நான் பாத்துட்டு தான் இருக்கேன், முன்ன இருந்ததுக்கும் இப்ப நீங்க இருக்கிறதுக்கும் சில சேஞ்சஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம அடிக்கடி வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும்னு உங்களுக்கு வீட்டு நினைப்பே அதிகமா வந்துட்டு இருக்கு. சோ இப்போ நீங்க விளையாட்டை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு ஆஜித் ஒரு க்வெஸ்சனை கேக்குறாரு. இதுக்கு அர்ச்சனா என்ன பதில் சொல்ல போறாங்க, பாலாவுக்கும் ஆரிக்கும் அந்த காலர் இன்ட்ராக்ஷன்ல என்ன விஷயம் நடந்துச்சு, இப்படி எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு ஷோல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம வீக்கெண்ட்ல நம்ம உலக நாயகன் கமல்ஹாசனுடைய எபிசோட்ல இவங்கதான் எவிக்ட் ஆவாங்க, இந்த ஒரு விஷயத்த சுட்டி காட்டி பேசுவாரு அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம இந்தியா கிளிட்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோவான நம்ம சீக்ரெட் ரூம் சுஜா என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ரீ ப்ரெடிக்ஷன்ல சொல்றாங்களோ அந்த அத்தனை விஷயங்களும் சாட்டர்டே சண்டே நடக்குது. அந்த மாதிரிதான் லாஸ்ட் வீக் சமீப் தான் எவிக்ட் ஆவாங்க. அண்ட் மிஸ்கம்யூனிகேஷன் ஆன ஒரு சில விஷயங்கள் குறும்படம் மூலமா விளக்கப்படும் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், அண்ட் வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு அவங்க சொன்னதை கமல்ஹாசன் சுட்டி காட்டி பேசுவாரு அப்படின்னு சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாரம் நடந்திருக்கு. சோ இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சீக்ரெட் ரூம் சுஜாவை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த கேம் ஷோல மூணு சீசனா நீங்க நிறைய கண்டஸ்டன்ஸ் பாத்திருப்பீங்க, ஆனா இந்த சீசன்ல தாங்க யூகிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் சன்னம், வீட்டுல முக்காவாசி பிரச்சனை உங்களால தாங்க நடக்குது. ரம்யா பாண்டியன் ரொம்ப கன்னிங்கா சைலண்ட் கில்லரா, ஏதாவது பிரச்சனை நடந்தாலோ சண்டை போச்சுனாலோ அவங்களோட ரியாக்ஷன் பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சம்யுக்தா, ஆக்சுவலா உங்களுக்கு பிரச்சனையே நீங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் தாங்க, இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க. இப்போ இந்த கால் சென்டர் டாஸ்க் கொடுத்தாங்க பாருங்க, அதுல சோமுவோட ஸ்ட்ராட்டஜி வேற லெவலுங்க. அதே ஸ்ட்ராட்டஜிய ரம்யா பாண்டியன் காப்பி பண்ணி ட்ரை பண்ணாங்க. ஜித்தன் ரமேஷ் சும்மா விடுவாரா? பாலா வந்து நிறைய பொய் சொல்றாரு, ரூல் பிரேக் பண்றாரு, எந்த விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்றது கிடையாது, எல்லாரையும் வம்புக்கிழக்கிறது. இதே மாதிரி போச்சுன்னா இந்த கேமை ஒழுங்கா விளையாடவே முடியாதுங்க. எந்த விதத்திலயும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு ஃபேவரிசமும் அவருக்கு போக போறதும் கிடையாது. ஜித்தன் ரமேஷ் ஏன்னா இவர் படுத்துக்கிட்டே இருக்காரு, இன்வால்வ்மெண்ட்டே இல்லையே, பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா இப்பதான் thank you.